வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766 சனி பெயர்ச்சி 2020 2020 வருஷம் ஜனவரி மாதத்தில் சனியுடைய பெயர்ச்சி மீனமை பொறுத்த வரைக்கும் என்ன பலனை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் 10 இடத்துல தசம கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 10 வீட்டில் இந்த சனி இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொஞ்சம் கொடுத்துருக்கார், சில சங்கடங்களை கொடுத்துருக்கார், வாழ்க்கையில் சில நிம்மதியற்ற ஒரு இடையூறுகளை கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த 10 வீடு. இப்போ அதே சனி 11 இடத்துல ஆட்சி பெற்ற பலமான சனியாக வரார், மகர ராசிக்கு அதிபதி சனி. அந்த இடத்துல சனி வரும் காலம் மீனத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் கெயின். ஏன்னா கூடவே அடுத்த வருஷம் அதாவது சனி பெயர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அதிசார குரு பெயர்ச்சியாக கொஞ்சம் முன்னாடி குரு வந்துடுவார், பிறகு மறுபடியும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சனியோட இணையிற ஒரு கால அளவை நிர்ணயிக்கும். கிட்டத்தட்ட 2 கோள்களும் லாபஸ்தானத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேவராக இருக்கும். ஸோ 2020 பிறகு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கெயின் அண்ட் ப்ராஃபிட் தான், இந்த பலன் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நடக்க போகுது. மீனமில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, உங்கள் ராசியாக இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம், அது மீனமாக இருந்தால் உங்களுக்கு கெயின் அண்ட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுக்கும். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் 2020. இந்த சனி பெயர்ச்சி 2020 திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் 24 தேதி இடம் பெயர்கிறார். எங்கிருந்து எங்க மாறுறார் சனி? இதுவரைக்கும் சனி தனுசு ராசியில இருந்து இப்பொழுது மகர ராசிக்கு, அதாவது மகர சங்கராந்தி நம்ம சொல்வோம், சூரியன் தை மாதம் மகர ராசியில நுழையும் பொழுது அதை தை மாதமாக கருதப்படுது, தேவர்களுக்கு பகல் பொழுது. அந்த மாதிரி இந்த சனி இந்த தனுர் ராசியிலிருந்து மகர ராசி எட்டும் பொழுது, தன்னுடைய சொந்த ராசிக்கு ஆட்சி பெறும் பொழுது, கால புருஷனுக்கு 10 வீடான தொழில் வீட்டில் சனி இடம் பெயரும் பொழுது பல நன்மைகளை உலகளாவிய பலன்களாக தருவார். இந்த சனி பெயர்ச்சியை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்றேன். சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல லக்னம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் பிறவி ஜாதகத்தில் இந்த சனி அப்படிங்கிற கிரகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, எந்த பாவத்தில் இருக்குது, யோகரா இருக்காரா அவயோகரா இருக்காரா, சுபரா அசுபரா, என்ன டிகிரியில் இருக்கார், அதாவது என்ன நட்சத்திர சாரம்ல இருக்கார், எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கார், எந்த கிரகத்தின் பார்வையில் இருக்கார், எந்த வீடுகளை பார்க்கிறார், இதை நீங்க முதல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை உங்க லக்னத்தை முதல்ல நீங்க தேர்வு செய்யணும். ஏன்னா லக்னம் ராசிக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, எதை பார்க்கறதே தெரியல. இன்னைக்கு நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். லக்னம்ங்கிறது உங்களுடைய ப்ரோக்ராமிங், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய எய்ம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய டார்கெட், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எண்ணம், இதெல்லாம் உங்கள் லக்னம் தான். லக்னம் தான் உங்கள் குறிக்கோள். அப்போது உங்களுக்கு முதல்ல ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, அதை செயல்படுத்தணும், அதை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் லக்னம். அப்போ லக்னம்க்கு இந்த சனியுடைய டிரான்சிட் முதல்ல ஃபேவராக இருக்கா? நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம், அப்போ மேஷ ராசிக்கு இந்த பலன் எப்படின்றத கம்பேர் பண்ணணும். நீங்கள் ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாமே லக்னத்தை முதல்ல அந்த ராசிக்கு நான் சொல்கிற பலன்களில் அதை லக்னமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. லக்னத்துக்கு சனி நல்ல மூவ்மெண்ட்ல இருக்காரா, அதுக்கப்புறம் ராசிக்கு வாங்க. ராசிங்கிறது என்ன, எக்ஸிகியூஷன் பவர். நீங்க வந்து ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு எய்ம் இருக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க, ஒரு தொழில் செய்ய பிளான் பண்ணுறீங்க, இந்த எக்ஸிகியூஷன் பவர் தான் ராசியில கொடுக்கும். இப்போ வந்து சனி பெயர்ச்சி சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அந்த ராசிகளுக்குலாம் எக்ஸிகியூஷன் ஃப்ரீயா இருக்கும். நீங்க செயல்படுத்தினா தடை இருக்காது, நீங்க அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எந்த விதமான எதிர்ப்பு இருக்காது, அதுதான் எக்ஸிகியூஷன். ஆனால் லக்னம் ஒருவேளை வீக்காக இருந்து சுய ஜாதகத்திலேயே சனி பலகீனமா இருந்து உங்களுக்கு இந்த டிரான்சிட்ல லக்னத்துக்கு ஃபேவரா இல்லைன்னா பிளானிங் வராது, பிளானிங் கொடுக்காது, அதுக்குண்ட எய்ம் இருக்காது, அதுக்குண்டான சிந்தனை இருக்காது, அதுக்குண்டான சோர்ஸ் இருக்காது. அப்போ எப்படி நீங்க இந்த சனி பெயர்ச்சியை புரிஞ்சுக்கணும்னா, உங்க பிறவி ஜாதகத்தை முதல்ல சனி எவ்வளவு பலம் பெறுகிறா, எவ்வளவு ஸ்கோர் இருக்கு, உங்க ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், தசாம்ச சக்கரம், மூணு இடத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா தசாம்சங்கிறது உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய கரியர், உங்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையுடைய நிர்ணயம். நவாம்சம் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கோருடைய அந்த ஃபுல் லெவல், ராசி சக்கரத்தில் இல்லாத வலு கூட நவாம்சம் தான் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ ராசி, நவாம்சம், தசாம்சத்தை கம்பேர் பண்ணிவிட்டு, தசாபுதிகளை கம்பேர் பண்ணி, பிறவி ஜாதகத்தில் உள்ள சனியோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து, உங்கள் லக்னத்தை தேர்வு செஞ்சு, அதுக்குறான சனியோட மூவ்மெண்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சி, இந்த ராசிக்கு பலன் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய பலன்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, ஏன் இவ்வளோ அட்வான்ஸில் போடுறீங்க குரு பேச்சு, ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக போடுறீங்க,
நவம்பர் மாதம் வரதுக்கு இப்போ ஏன் போடுறீங்க? சனி பேச்சு இப்போ 2020 ஜனவரி மாதம் வரதுக்கு ஏன் இப்போ போடுறீங்க? நான் அதுக்கு கிளியராக விளக்கம் கொடுக்குறேன். ஒரு குழந்தைய வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறீங்க, ஜூன் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாமே முன்னாடி தான் நம்ம வாங்குவோம், 1 மந்த் 2 மந்த் முன்னாடி. அந்த மாதிரி இப்போ சனி பேச்சு ஜனவரி மாதம் வரும்போது தான் ஜனவரி மாதம் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். லைஃப் ஹாரோஸ்கோப் .in உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மீனம் 2020 நியூ இயர் ப்ரெடிக்ஷன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனம். உண்மையிலே இந்த வருஷம் சந்தோஷமான செய்திகள் தான். மீன லக்னமாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, இப்போ ராசியாக இருந்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கிளீனாக இருக்கும், லக்னமாக இருந்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்கும். மீனம் இந்த வருஷத்தில் என்ன அட்வான்டேஜ் தெரியுமா உங்களுக்கு? சனி 11 பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 11 வந்து சனி வர்றது உங்களுக்கு ஃபுல் ஆதாயம். 10 குரு, அந்த குரு 10 வர்றது பொதுவாக சிலருக்கு வந்து அன்ஃபேவராக இல்லைனாலும் கூட, மீனமுக்கு 10 வந்து குருவுடைய வீட்டில் குரு வர்றது உங்களுக்கு வந்து பயங்கரமான யோகம். இது வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. இன்னும் உங்கள் ராசிநாதன் குரு பலமடையக்கூடிய ஒரு காலம் 2020. அதில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன்லாம் உங்களுக்கு குரு சனியோட வேற இணைஞ்சிருப்பார். 11 செவ்வாய் உச்சம் பெற போகிறார். அப்போது இந்த மீனமுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், கெரியர், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜாப் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க, விசா வேணும்னு நினைக்கிறவங்க, பிஆர் கன்ஃபார்ம் ஆகணும், எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் வேறு ட்ரை பண்ணுறோம், நிறைய பேருக்கு வந்து டக் டக் டக்னு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் காதல் கல்யாணமா, எஸ், அரேஞ்ச் மேரேஜ் நல்லா வரணும் அமைஞ்சாச்சு, வீடு வாங்கணும் வாங்கியாச்சு, ஒரு வாகனம் வாங்கணும் வாங்கியாச்சு, லோன் வேணும் லோன் கிடைச்சாச்சு, சப்போர்ட், எஸ் சப்போர்ட் உண்டு, பாசிட்டிவ் திங்கிங் உண்டு, ஒரு கிளீன் ட்ராக். மீனம் நீங்கள் வந்து உங்களுக்கு மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட, தசையே நல்லா இல்லைனா கூட, ஓரளவுக்காக இந்த மீன ராசிக்கு பலன் கொடுத்துரும். இன்னும் தசாபுதி நல்லா இருந்து ஜாதகத்தில் கோள்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரானியான பலன் கொடுக்கும். இந்த வருஷம் 2020 ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதில் மீனம் ஒன்று, மெயினாக குரு பலம், சனி பலம், ராகு கேதுடைய பலம். ராகு 4 இடத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் கொடுத்துருப்பாரு, பட் குரு பார்வை வந்தோடனே அதுவும் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும். அப்போ மீனமுக்கு இந்த ஆண்டு ஒரு கெரியரில் பெரிய லைஃப் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய ஆதாயம், பெரிய வளர்ச்சிகள், இதெல்லாம் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து உண்டாகக்கூடிய காலம் தான் மீனத்துக்கு இப்போ உண்டு. அடுத்து திருமணம் செய்யணும்ப்பா மீன ராசி. 11 சனி வந்துட்டார், 11 சனி வராருன்னு தனங்களே கிடையாது அர்த்தம். இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து குரு 10 குரு, சுபகாரியங்கள் பேச்சு, சுபகாரியங்கள் செய்கிறது, அதுக்குண்டான தலையீடுகள், அதுக்குண்டான முயற்சிகள்லாம் அந்த குரு தான் பண்ண வைக்கும். தன்னை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் எஃபெக்ட். ஸோ குருவும் சனியும் சேர்ந்து, ராகு கேதுவும் சேர்ந்து, மற்ற கோள்களுடைய நகர்கள், மாத கோள்கள் நகர்கள்லாம் பார்க்கும்பொழுது மீனம் திருமண வாழ்க்கை, கரியர், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய சேவிங்ஸ், அவங்களுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் லக், அவங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, எல்லாருக்குமே ஒரு ஆதாயமான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பாக தெரியுது. அடுத்தது நம்ம வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, மீனம்க்கு வந்து கடந்த காலத்தில் 10 சனி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு இந்த காலில் முட்டி வலி, அதுலேயும் குறிப்பாக இந்த 45-50 இயர்ஸ் தாண்டவங்களாம் காலில் முட்டி வலி, குறிப்பாக சுக்கரதசை நடந்தவங்களுக்கு நிறைய பேட் எஃபெக்ட் அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஒரு நிவர்த்தி, நோயிலேருந்து நிவர்த்தி, ஒரு உற்சாகம், ஹெல்த், எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங், நல்ல புனித ஸ்தலங்களுடைய வழிபாடுகள், இல்லை கோயில் பணிகளுக்கு செய்யக்கூடிய சேவைகள், கொஞ்சமாவது பணத்தை வந்து கேஷாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருஷம் 2020, கொஞ்சமாவது சேர்த்து வைக்க ஐடியா வரும். அதே மாதிரி டூர் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக கிளிக் ஆகும். பொதுவாக மீனமே வந்து கடல் ராசி, அது நீர் ராசின்னு சொல்கிறோம். ஸோ நீர் ராசியான மீனத்தில் பிறக்கிறவங்களே ஒரு பயணங்களுக்கு வந்து உடனே ரெடி ஆகக்கூடிய அந்த அமைப்பு கொடுத்துரும். அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உபய ராசி, சுபமான குருவுடைய ராசி மீனம். ஸோ மீனம் இந்த ஆண்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய பிளான்ஸ் நிறைய இருக்கும். ஏஜ் குரூப் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கும், உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கும், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும், வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மாற்றமும்,
குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கும், குடும்ப வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய சப்போர்ட்ஸ், மற்றவங்களுடைய ஃபேவர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு நல்ல வீடு வாகனம் வாங்குறதுக்கு சுபமான நாட்களை தேர்வு செய்கிறதும், நல்ல நிகழ்ச்சிகளாக பண்ணி பார்க்குறதும், சமூகத்தை உயர்ந்த பதவி அந்தஸ்து உயர்வு அடைகிறதும், ப்ரொமோஷன் அண்ட் குரோத் அண்ட் கெயின் அனுபவிக்கிறதும், மாலை மரியாதை சமூக மரியாதை கிடைக்கிறதுக்கும், இதெல்லாம் மீனுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் உண்டு. குடும்ப தலைவிகளாக இருக்கவங்க கூட, ஜாபே போகும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் சோர்ஸ்க்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களால ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும், இல்லைனா பரம்பரை சொத்து வித்தாச்சு எங்களுக்கு பங்கு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பலன்களோடு கொடுக்கும், அக்கம் பக்கம் நட்புகள் வளரும். இதெல்லாம் மீனம்க்கு வந்து இந்த 2020 ஒரு பெஸ்ட் இயராக, ஒரு நல்ல சுபமான சந்தோஷமான ஒரு வருடமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஓவராலாக இந்த மீனம் 2020 சந்தோஷமான ஒரு வருஷமாக நம்ம சொல்லலாம், உற்சாகமான முன்னேற்றத்தை அனுபவிக்கிற ஒரு வருஷமாக நம்ம சொல்லலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசாபதிகள் ரொம்ப வலுவாக இருந்தால், டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் அண்ட் கெயினுக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா, ரொம்ப சிறந்த லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நமக்கு வந்து உறுதியாக தெரிய வருது. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் மீனம் ராசி. மீனம், சிறந்த ஆண்டு 2020, வாழ்த்துக்கள்.